புதுக்கோட்டையில் தூய ஜெபமாலை அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தில் உள்ள தூய ஜெபமாலை அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதையொட்டி ஆலயத்தில் அன்னையின் திருவிழா கொடியேற்றம், தஞ்சை மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்பட்டது. முன்னதாக ஆலயத்திலிருந்து புனித கொடியானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி அருட்தந்தையர்களோடு இணைந்து கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. கொடியேற்றம் திருப்பலி நிகழ்ச்சியில் இருதய ஆண்டவர் ஆலய பங்குத்தந்தை சவரிநாயகம், PMSSS இயக்குனர் தந்தை யாக்கோப், ஜெபமாலை மாதா பங்குத்தந்தை மைக்கேல், உதவி பங்குத்தந்தை அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்வும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதையொட்டி வரும் நாட்களில் திருப்பலி நிறைவேற்றப்படும். வரும் 7ஆம் தேதி தஞ்சை மறை மாவட்ட பரிபாஸ்கர் சகாயராஜ் மற்றும் அருட்தந்தையர்களோடு இணைந்து கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து அன்னையின் திருத்தேர் புனிதம் செய்யப்பட்டு பவனி நடைபெறும். வரும் 8ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருவிழா நன்றி திருப்பலியானது பங்கு தந்தையர்களால் நிறைவேற்றப்படும். திருப்பள்ளியின் நிறைவாக அன்னையின் திருக்கொடி இறக்கப்படும் நிகழ்வு நடைபெறும்.